வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா நாளை செவ்வாய்க்கிழமை இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நாளை ஒரு முக்கியமான தினங்க என்ன தினம்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பிரதோஷம் பிரதோஷத்திலேயே ரொம்ப சிறப்பான பிரதோஷம் இது ஏன்னா இது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் இதற்கு வந்து நிறைய சிறப்புகள் உண்டு அது என்ன சிறப்புகள் அப்படின்றது தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமையில் வர பிரதோஷத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக ஜாதகத்துல எந்த தோஷம் இருந்தாலும் சரிங்க பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவாலயங்களை போயிட்டு நீங்க சிவ வழிபாடு செய்கிறதுனால எல்லா தோஷமும் நீங்க விடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு சர்ப்ப தோஷம் உட்பட எந்த தோஷமா இருந்தாலும் சரிங்க அது நீங்க விடும் என்பது நம்மளுடைய முன்னோர்களின் நம்பிக்கையாக இருக்குது சிவனை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது உலகை காப்பதற்காக ஆழகால விஷத்தை அருந்திய காலம் இந்த பிரதோஷ காலம் நந்தி பகவான் அன்றைய தினத்தில் தனது தவத்தை துறந்துவிட்டு மக்களுக்காக எல்லாவற்றையுமே செய்யக்கூடியவர் அதனால தான் பிரதோஷ அன்னைக்கு சில நந்தினுடைய கதல போயிட்டு தங்கள் பிரார்த்தனைகளை ரகசியமா சொல்வாங்க செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் மேஷ விருச்சக ராசிக்காரர்கள் மிருகசிருஷம் சித்திரை அவ்விட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் என்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று சிவதரிசனம் செய்ய வேண்டும் அப்படி செய்யறதுனால மிகவும் நல்ல பலன் அவர்களுக்கு ஏற்படும் செவ்வாய் பிரதோஷம் மனிதனுக்கு தரும் வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பது கூடுதல் சிறப்பு இங்க ருணம்ன்றது நமக்கு நமக்கு ஏற்பட ஏற்பட்ட கடன் பணத்தினால் ஏற்படும் கடன் இது மாதிரி கடன் சுமைகள் செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும் மேலும் பித்ருதோஷம் கூட விலகுங்க இறைவன் எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவர் இயற்கையான வில்வ இலை அல்லது பசும்பாலினால் அபிஷேகத்திற்கு கொடுப்பதனால உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் இது எல்லாத்தையும் விட தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை நீங்கள் வணங்கினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரம்மஹத்தி தோஷம் இது எல்லாமே விலகும் அப்படின்றது நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு எந்த ராசி நட்சத்திரத்தின் உடையவராக இருந்தாலும் சரிங்க ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று நீங்க சித்தாமிரத தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்திலே நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணமும் ரணமும் நீங்கும் என்பது யதார்த்தமான உண்மை நிறைய பேர் இந்த நாட்களில் செஞ்சு வழிபட்டுட்டு வராங்க சரி இப்போ நாளைக்கு நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போக முடியும்னா கூட அடுத்த பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை என்று சேர்ந்து வரும் நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுவாங்க அது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் போக முடியாதவர்கள் உங்கள் அருகில் உள்ள சிவாலயங்களில் சென்று நான் மேலே சொன்ன மாதிரி வழிபாட்டு முறையை கடைபிடிங்க அது உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை பயக்கும் ஸோ நாளைக்கு நாளை வந்து தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா இந்த செவ்வாய் பிரதோஷத்தை பத்தி இப்போ இன்னும் ஒரு சில குறிப்புகள் உங்களுக்காக சொல்றேன் இப்போ செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் என்று வரும் பிரதோஷத்துக்கு செல்ல வேண்டும் தான் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இதனால மனுஷங்களுக்கு வரக்கூடிய கடன் பிரச்சனை மற்றும் உடல் ரீதியாக ஏற்படும் நோய் மற்றும் எல்லா பிரச்சனையுமே தீக்கக்கூடிய பிரதோஷம் தான் இது செவ்வாயால் வரும் கெடுபலன் உங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்குது இல்லை செவ்வாயால் கெடு பலன் ஏதாச்சும் வருதுன்னா கூட அது எல்லாமே நீங்களும் பித்ருதோஷமும் நீங்களிடும் கடன் தொல்லை முக்கியமாக தீரும் நண்பர்களே உங்களுக்கு யாருக்காச்சும் கடன் சுமை இருக்குது நிறைய கடனால் அவதைப்பட்டுருக்கீங்கன்னா நாளைக்கு நாளில் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அதனால தான் இன்றைக்கி பதிவை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் இருக்கேன் எந்த ராசி எந்த ராசி எந்த நட்சத்திரம் உடையராங்கனாலும் சரி நீங்கள் ஒரே ஒரு தடவை செவ்வாய் பிரதோஷம் அன்றைக்கி மறக்காமல் அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் சிறப்பான பலன் ஆனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் போய் வழிபட வேண்டும் சரி இன்னைக்கு நாளைக்கு செவ்வாதோஷம் செவ்வாய் பிரதோஷம் வருது ஸோ கண்டிப்பாக சிவாலயங்களில் போய்ட்டு உங்களுடைய வழிபாட ஆரம்பிங்க நான் சொன்ன மாதிரி அந்த பூக்கள் மற்றும் அந்த பசும்பால் இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வில்வேளைகள்லாம் வைத்து சரிங்களா ஸோ நாளைக்கு நாளில் மிஸ் பண்ணிடாதீங்க முடிந்தவரை இரண்டு மணி நேரமாவது நீங்கள் கோவிலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இரண்டுலேருந்து இரண்டரை மணி நேரம் நீங்கள் வந்து கோவிலே சிவாலயங்களை வழிபட்டு வரும்போது உங்களுக்கான உங்களுக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல பாசிட்டிவாக நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க வேலைக்கு செல்பவர்கள் போக முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா தயவுசெய்து காலையிலே நீங்கள் போகுங்க காலையில எட்டரை மணிக்கு ஆஃபீஸ்னால் கொஞ்சம் ஆறு மணிக்கெலாம் காலையிலே போயிட்டு சிவாலயங்களை தயவுசெய்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு உங்கள் வேண்டுதலை வைத்துவிட்டு வைத்து விட்டு செல்லுங்கள் காலையில் போக முடியலனா அட்லீஸ்ட் ஈவினிங் மேலே வந்துட்டு ஆறு மணிக்கு வந்துட்டு எட்டு மணி வரைக்கும் ஆச்சு இருந்துட்டு பறிப்பட்டுவாங்க ஏன்னா நிறைய பேர் கேட்க சொல்கிற கமெண்ட்ஸ் என்னென்னா நான் ஆஃபீஸ் போய்ட்டுருக்கேன் எப்படி ஐயா பண்ண முடியும் இப்படி ஜி பண்ண முடியும்னு கேட்குறாங்க அதுக்காக தான் இந்த வழிமுறையை நான் உங்களுக்காக சொல்கிறேன் பிரச்சனையை வந்து ஒரு சொல்யூஷன் தான் நம்ம கொடுக்க முடியும் அதற்கான வழிமுறைகளை நீங்களே உங்களுடைய டைம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும் சரி நண்பர்களே ஸோ இன்னும் முக்கியமான குறிப்பு சொல்கிறதுக்காக இப்போ இந்த பதிவு இது போன்ற இன்னும் நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பில் பட்டனை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய்